இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயா நீங்கள் லிபரேஷன் ஞானம் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதை நான் எப்போவுமே ஒரு இந்த மனசில் அதை அப்படியே நான் நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறத மனசில் அந்த கான்செப்டை எப்போவுமே நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதை மறக்காமல் வச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டார். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எதையுமே நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நிறுத்தி வைக்கலன்னோடனே மறந்து போயிட்டேங்கிற அர்த்தமே கிடையாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, ஒரு 10 வருஷமாக அங்கே தான் குடியிருக்கிறீங்க, அங்கேருந்து தான் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எங்கெங்கெல்லாமோ போகிறீங்க, ஒரு வாடகை வீடு. அப்புறம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெரியவங்களாக ஆயிடுறாங்க, குழந்தைகளுக்கு வசதியாக ஸ்கூல் பக்கத்தில் புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறேன், ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸ் முடிஞ்சோடனே பைக் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதோ நினைவில் பழைய வீட்டுக்கு போய் வாசலில் போய் பைக்கை நிப்பாட்டுறீங்க. அதுக்கு என்ன காரணம், பழைய நினைவுகள் அப்படியே நீங்கள் டெய்லி போய் போய் பழக்கம்னால உங்களை அறியாமல் அங்கே போய் நிப்பாட்டுறீங்க. அப்படி நிப்பாட்டினாக்காவே நீங்கள் வந்து அதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம், புதுசாக வீட்டுக்கு போனதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் நிப்பாட்டினோடனே தெரிஞ்சுனா, அடடா நம்ம இங்கே மாறி வந்துட்டோமா நின்று சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் எதையுமே வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மனசை பொறுத்த அளவில் நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் போதும். எதையுமே பிடிச்சி வச்சு ஒரு இதை மெயின்டைன் பண்ணணுங்கிற வேலையே நமக்கு கிடையாது. இப்போ சிலவங்க வந்து இந்த இயல்புகளை பற்றி கேட்பாங்க, நம்ம இயல்புகள்லாம் மாறுமா? ஒருத்தர் கோவப்படக்கூடிய இயல்பு இருக்கும், வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்கும், இப்படி எத்தனை விதமான சில நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் சில அவங்களுக்கு, இதெல்லாம் மாறுமா? ஏன்னா ஞானியை பற்றி நம்ம ஒரு கற்பனை வச்சுருக்கணும். ஞானின்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே அமைதியினுடைய சொரூபமாக, இப்போ புத்தருடைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே அமைதியினுடைய சொரூபமாக தான் இருப்பார். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைதியினுடைய சொரூபமாக நம்ம காட்சி அளிக்காமல் திடீர்னு சொல்லி வேறு சில உணர்வுகள்லாம் வருத, அப்போ நம்ம ஞானத்தில் இருந்து நழுவிட்டோமா? என்ன சொல்லி சொன்னால், மனசை பொறுத்தளவில் அங்கே ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டுன்ட்டே கிடையாது. ஒரு தண்ணிக்கு வந்து என்ன ஷேப்பு, என்ன வடிவம் இருந்தால் அது தண்ணின்னு எடுத்துக்கிட முடியும். என்ன வடிவத்தில் இருந்தாலும் அது தண்ணி தான். டம்ளரில் ஊற்றினா டம்ளர் வடிவில் இருக்கும், ஒரு வேறு பாத்திரத்தில் ஊற்றினா எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த வடிவத்துக்கு போயிடும். எந்த சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி மனசும் வடிவத்தை மாற்றிடும். அதனால் வடிவத்தை வந்து மனசை பொறுத்தவரை ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டில் இருக்கணும்னுட்டு ஒரு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. ஞானி வந்து இப்படி தான் இருப்பார் சொல்லி ஒரு இலக்கணமே வகுக்கவே முடியாது. ஏன்னா மனசை வந்து சுதந்திரத்துக்கு விட்டுறாரு அவர். அதை எது அவர் எந்த பொறுப்பையுமே எடுக்கிறதில்ல. மனசு வந்து இப்படி தான் இருக்கணும்னு எந்த பொறுப்பையுமே எடுத்துக்கிடுறதில்ல, அது சுதந்திரமாக விட்டுறாரு. அதனால் நம்ம வந்து ஒரு நல்ல உணர்வோட, நல்ல அனுபவங்களோடு இருந்துக்கிட்டே இருக்கணும், நல்ல விதமான எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னுட்டுலாம் எந்த கட்டாயமே கிடையாது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், காலப்போக்கில் நம்ம வந்து இதுக்கு முன்னால் நமக்கு நம்மளே போராடுறதுனால நம்மளோட இயல்பு வந்து ஒரு போராட்டத்தன்மையான ஒரு இயல்பாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ஏற்றுக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய ஹேபிட்டு, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இயல்புள்ள நிச்சயமாக மாறிடும். இது நம்ம மாற்றணும்னு சொல்லி இந்த முயற்சியும் இல்லை, உங்களை அறியாமலே மாறிடும். அதனால் இயல்புகளை மாற்றுறதுக்கு நாம் இந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல, அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று, நிச்சயமாக மாறத்தான் செய்யும். இப்போ இந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம புக்கில் கூட போட்டிருப்போம். இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது, ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நிற்குது. இந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ட்ரெயினை வந்து செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகணும். என்ன பண்ணுவாங்க, மொத்த ட்ரெயினை அப்படியே தூக்கி செகண்ட் பிளாட்ஃபார்மில் தூக்கி வைக்கிறது இல்லை. அந்த இன்ஜின் மட்டும்தான் முதல்ல செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு நுழையும், பிறகு இந்த இன்ஜினை பின்பற்றி மற்ற கேரேஜும் எல்லாம் பின்னால் வந்துடும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த லிபரேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்கள் என்டையர் சிஸ்டமே, சைக்கலாஜிக்கல் சிஸ்டமே அப்படி வேற ஒரு கேரேஜுக்கு, வேற ஒரு ஒரு தண்டவாளத்துக்கு போயிடும். அதனால் நம்ம வந்து அப்படியே வந்து இப்படி சேர்ந்து ஷிஃப்டிங் தூக்கி, ட்ரெயினையே தூக்கி ஷிஃப்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னாலே அந்த ஃப்ரீடம் வந்து எல்லாம் உங்களுடைய இயல்புள்ள எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றி கொண்டிருக்காரு. இப்போ நம்ம வந்து எதையுமே மாற்றணுங்கிற போராட்டம் அங்கே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறீங்க. அந்த ஃப்ரீயாக இருக்கிற சுதந்திரமே எல்லா மாற்றத்தையும் இயற்கையாகவே கொண்டு வந்துடும். இதே மாதிரி சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் வந்து நான் திருவண்ணாமலையில் கொஞ்சம் காலம் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அங்கே திருவண்ணாமலையில் தான் முதல் முதல்ல என்னை சந்தித்தார். பிறகு அதுக்கப்புறம் சென்னைக்கு போன பிறகு அவர் சென்னையில் தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தார், சென்னையிலையும் வந்து என்னை அடிக்கடி சந்திப்பார். அப்போ ஒரு நாள் என்கிட்ட கேட்டார்,
ஐயா உங்களை கொஞ்சம் தனிமையாக பார்த்து கொஞ்சம் பேசணும், ஆனால் நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் கூட யாராவது ஆட்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, தனிமையாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் உனக்கு அமையலை, நம்ம தனிமையாக பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். சரின்னு சொல்லி அவருக்காக ஒரு டைமை ஒதுக்கணும். அந்த டைமில் அவரும் அப்பாயிண்டட் டைமில் அவர் வந்தார். சரி என்ன விஷயம், என்ன சந்தேகம், உங்கள் கேள்வி கேளுங்கன்னே. அப்போ அவர் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. எனக்கு உங்களை பற்றி எதுவுமே நினைக்கிறதுக்கு தோணலையே, நீங்கள் எதை எதிர்பார்த்து கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே, நீங்கள் டைரெக்டாகவே கேளுங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கணும், என்ன எதிர்பார்க்குறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் உங்களையும் பார்க்குறேன், வேறு ஏதாவது விசேஷமாக உங்களை பற்றி நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னங்கிற மாதிரி கேட்டார். அப்போ அவரும் கூட என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களை வந்து தனிமையை எப்போ பார்த்தாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டமாக இருந்துகிட்டு இருக்கு, நான் நீங்கள் அதான் கேட்டேன், அதாவது நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படுறீங்களா, அல்லது உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஓகேங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையுமே ஓகே கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ எனக்கு நானே எந்த முரண்பாடும் இல்லை, நான் என்னுடைய அமைப்புக்கு என்னுடைய செயல்பாடுகள்லாம் முழுக்க முழுக்க நானே ஓகே கொடுத்துட்டேன், என்னை பொறுத்தவரை நான் திருப்தியாக தான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன், சொன்னார் அவர். அப்போ அவ்வளோதான், ஞானம்னா அவ்வளோதான், நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஓகே கொடுத்து உங்களை நீங்கள் முழு மனசாக ஏற்றுக்கிட்டதுக்கு பேர் தான் ஞானம். அப்படி நீங்கள் முழு மனசாக உங்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மன இயக்கமே சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சிடும், அதுவே நல்ல மாற்றங்களெல்லாம் கொண்டுந்துடும். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் உங்கள் மற்றவங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன சொன்னாருன்னு சொன்னால், நானும் நண்பர்கள்ட்ட சொல்லி தான் பார்க்குறேன்னு யாரும் கேட்குற மாதிரி தெரில, உங்களை சுற்றி கூட கொஞ்சம் கூட்டம் இருக்குது, என்னை சுற்றி யாருமே கேட்க மாட்டாங்கிறாங்கன்னாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் எதுக்கு வந்தார், என்ன எதிர்பார்ப்போடு வந்தார், என்ன கேள்வியோடு வந்தாருங்கிறது அவரும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியலை. அவர் ஒரு மணி நேரத்துக்கு மேலே என் கூட இருந்தார், இருந்தாலும் எத்தனை தடவை கேட்டு பார்த்தாலும் அவருக்கு டைரெக்டான பதிலே சொல்ல முடியன்ட்டார். பிறகு அவர் போன பிறகு போயிட்டார், ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு போயிட்டார். போன பிறகும் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டு வாங்கி நம்மளை சந்தித்தார். ஆனால் இருந்தாலும் எதுக்காக வந்தோம், என்ன கேள்வியோடு வந்தார், அவர் வந்த கேள்வி நிறைவாயிட்டு தான்னு சொல்லி ஒன்றுமே சொல்லலையே. அப்போ எதுக்காக வந்திருப்பாருன்னு சொல்லி நான் அதே யோசிக்கிட்டே இருந்தேன். அப்போ என்ன தோணிச்சதுன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அவர் பேச்சோட பேச்சு என்ன சொன்னா, உங்களை சுற்றி கூட்டம் இருக்குது, என்னை சுற்றி யாருமே கூட்டம் இல்லை, யாருமே என்னை கவனிக்கிற மாதிரி தெரிலான்னுட்டு ஒரு வார்த்தையை விட்டார். அப்போ எனக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் என்ன சொல்வார்னு சொன்னால், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது தேனீக்களெல்லாம் வாவானியெல்லாம் கூப்பிட வேண்டியதில்லை, மலர் மலர்ந்ததுனாலே தேனீகளுக்கெல்லாம் தெரியும், அது அந்த ரோஜா அந்த மலரை வந்து மொச்சிக்கிடும். அதே மாதிரி ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவர் போய் யார்ட்டையும் டெக்ளேர் பண்ணி நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல வேண்டியதே இல்லை, அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும், பக்தர்கள் கூட்டமாக கூடிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். அப்போ அவர் வந்து உடனே நான் அதான் நினச்சேன், ஒருவேளை இவர் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, என்னை சுற்றி ஒரு கூட்டம் இல்லை, அப்போ நம்மளை சுற்றி எதுவும் கூட்டம் ஒன்றும் இல்லைன்னா அப்போ நம்ம ஞானம் அடையலையா அப்படின்ட்டு சொல்லி அவர் ஞானத்து மேலே ஒரு டவுட்டோடு இருக்கிறாரா, இந்த கூட்டத்தையும் ஞானத்தையும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாதன்னு சொல்லி அதை ஒரு ஆர்டிக்கிளாக ரெடி பண்ணி நாங்கள் மேகசின் ஒவ்வொரு மாதமும் போடுறோம், ஒரு மாதம் ஆர்டிக்கிளில் அதை போட்டிருந்தேன். இவர் இந்த கேள்வியோடு தான் அவர் வந்திருப்பார் போல், நம்ம அடுத்தவங்க ரெகனைஸ் பண்ணணும்னுட்டு சொல்லி எதிர்பார்த்து வந்திருப்பார் போல். அப்போ உண்மையிலும் அடுத்தவங்க எதிர்பார்க்குறதுங்கிறது, அது ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு கூட்டங்கள் கூடியிருக்குன்னு சொல்லி, ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இருக்குன்னு சொல்ல முடியாது ங்கிற மாதிரி, அது வந்து நாம் சொல்கிறது அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கூடுவாங்க, புரியலைன்னு சொன்னால் அவங்க வழியே பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க, அதனால் கூட்டம் கூடணுங்கிறது மஸ்ட்டு கிடையாதுங்கிற மாடலில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதி நாங்கள் மேகசினில் போட்டிருந்தோம். அந்த மேகசினை அவரும் படித்து பார்த்தார், படித்து பார்த்துட்டு பிற படித்து பார்த்ததுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்த நோக்கம் இதுதானான்னு கேட்டேன். ஆமாம், இதுக்காக தான் வந்தேன், எனக்கு ரெகக்னிஷனே இல்லையே, நான் ஞானம் அடைஞ்சதுக்கு எந்த ரெகனிஷனுமே இல்லையேங்கிறது எனக்கு ஒரு ஆற்றாமையாக இருந்தது, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னார். நான் ஏற்கனவே நான் வந்து 40 வருஷம் ஆன்மீகத்தில் பாடுபட்டோம்னு சொல்லி சொன்னால் எத்தனை நண்பர்கள் இருந்திருப்பாங்க பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி மீட்டிங் போவோம், ஜெய கிருஷ்ணமூர்த்தி மீட்டிங்கை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ரமணாசிரம் போவோம். ஒரு 85 ஜேகே இறந்து போனார், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் ரமணாசிரம் மட்டும்தான் போயிட்டுருந்தோம். கடைசியாக நாங்கள் போகும்பொழுது எங்கள் நண்பர்கள் வட்டாரம் எல்லாம் சேர்ந்து
டோட்டல் ஸ்ட்ரென்த்து பார்த்தா 70 பேர் இருந்தோம். ஒரு 70 பேர்னா ஒரு பெரிய கூட்டம் வருவோம். ஞான முகாமே 70 பேரை வச்சு தான் நடத்துகிறோம். அவ்வளோ பெரிய கூட்டம் எங்கள் நண்பர்கள் வட்டாரம். அதான் முழுக்க முழுக்க என்னுடைய க்ளோஸ் நண்பர்கள்னு சொல்ல முடியாது, நண்பர் நண்பர்களுக்கு நண்பர்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு 70 பேர் போனோம். நான் என்னைக்கு ஞானம் அடைஞ்சனோ, ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நண்பர்கள்ட்ட தெரிவித்த மாத்திரத்தில் நண்பர்கள்லாம் செதறி ஓடிட்டாங்க. எப்பா உன்னுடைய ஞானத்தை நீ உன்னுடைய வச்சிக்க, எனக்கெல்லாம் வேண்டாப்பான்னு சொல்லி எல்லாம் செதறி ஓடினாங்க. ஏன்னா ஞானம் ஞானின்னு சொன்னால் ஏதோ ஒரு வினோதமான கண்ணோட்டம் எல்லாருக்குமே இருக்குது. யாருமே ஈஸியாக ஞானின்ட்டு ஏற்றிட முடியாது. இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே நான் உங்களை ஞானினி டக்ளேர் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். நீங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லுங்கள். ஆமாம், கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இன்றைக்கி. இடையில இடையில மழை பெஞ்சுது அப்படின்னாலும் இப்படி ஆயிட்டுதா ன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அந்த ஞானங்கிற வார்த்தை வந்து அவ்வளோ லோடடாக இருக்குது. ஒரு வினோதமாக இதெல்லாம் ஒரு அமானுஷ்யமான வினோதமான சக்திகள், வினோதமான இது அம்சங்கள்லாம் நிறையா இருக்குது. வினோதமான அம்சத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு சர்வசாதாரண விஷயம், ஒரு தண்ணி மாதிரி ஒரு சாதாரண விஷயம், பழச்சாறுகள் மாதிரி பெரிய உயர்ந்தது இல்லை, ரொம்ப காஸ்ட்லி மேட்டரே கிடையாது. ஒரு சர்வசாதாரண மேட்டர், எல்லாரும் அடையக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான மேட்டர். ஆனால் என்னென்னு சொன்னால் ஒரு பேர், ஒரு பிரம்மாண்டங்கிற ஒரு பேர் அதனுடைய பின்னணியில் இருக்குது. அதனால் ஞானிங்கிற வார்த்தை வந்து நமக்கு நாமளே வச்சுக்கிடணும் அவ்வளோதான். அடுத்தவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்கள டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். என்ன இப்படி சாதாரண ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் இப்படி ஞானினி டெக்ளேர் பண்ணுறாங்கன்னா எதுவும் ஆயிட்டுதான்னு மாதிரி அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சிடும். இது அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு லோடட் அப்படி இருக்குது.